ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெப்பி ஃபிஷிங். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஓலை வலை வச்சு மீன் பிடிக்கிற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இது பாமன் பிரிட்ஜிலேருந்து மேலேருந்து, அதாவது நம்மளோட பஸ் பிரிட்ஜிலேருந்து எடுத்தது. பட் அது வந்து எந்த அளவுக்கு வந்து கிளியராக வந்திருக்குங்கிறத பாருங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட சேனல் வந்து ஓலை வலை வச்சு போட்ட வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அது வந்து அந்த சைடு, அதாவது நம்ம போட்டு கட்டுற பக்கம் தான் இழுத்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, தண்டவாளத்துக்கும் பாமன் பாலம், அதாவது பஸ் பாலத்துக்கும் ட்ரெயின் பாலத்துக்கும் நடுவில் வச்சு சுற்றி வளைச்சி பிடிக்கிறாங்க. உண்மையிலேயே செமையாக இருக்குங்க. ஏன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அண்ணன் வந்து இவ்வளோ பெரிய ஆழ்கடலில் எவ்வளோ அசால்ட்டாக நீஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா இது வந்து உண்மையிலே எக்ஸ்பீரியன்ஸில் தாங்க இதை பண்ண முடியும். நம்ம வந்து கடலில் நீச்சல் வந்து கரையில் நின்று அடிச்சிருந்தாலும், இந்த மாதிரி இடங்களில் நின்று நீஞ்சிறதுங்கிறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். முடிந்த அளவுக்கு மூச்சு பிடிக்கும் அவங்க நிறையாவே தெரிஞ்சிருப்பாங்க. அந்த கண்ணாடியுமே அவங்களுக்கு வந்து அந்த மூச்சு பிடிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வந்து ஓலை வலையை வச்சு சுற்றி வந்து வலையை விட்டுட்டாங்க. இது எதுக்காகனா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப காலமாக வந்து இந்த மீன்பிடி முறை வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மீன்கள் வந்து இந்த வலையை, அதாவது இந்த ஓலையை பார்த்துட்டு மிரண்டு வந்து ஓடுமாம்மா. அது ஓடும்போது நம்ம வச்சுருக்கிற வலையை நோக்கி அந்த மீன்களை கொண்டு போகிறதுக்காக தான் இந்த வந்து ஓலை வலையை வந்து மோஸ்ட்லி இருக்கிறாங்க. பாருங்கள், அது மேலே வந்து திண்டுங்க. அது வந்து பயங்கர ஆழமான பகுதி. அந்த திண்டு மேலே நிற்கும் போதே அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் இருக்குன்னு பாருங்கள். இடுப்பளவு ஆழம் இருக்குது. அந்த திண்டுக்கு கீழே போனால் ஒரு ஆள் மேலேயே வரும், ரெண்டு ஆள் மட்டும் வரும் உங்களுக்கு உயரம். இந்த வலை இழுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறையா பேர் தேவைப்படுவாங்க. ஏன்னா அங்கங்கே கரெக்டாக நின்று மீன்கள் வந்து அந்த கேப் வழியே போகாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அணை கட்டுற மாதிரி கட்டணும். ஸோ குறைஞ்சது வந்து 20-30 அடிக்கு வந்து ஒருத்தவங்க நிற்கும் போது மட்டும்தான் இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் மற்ற வலைகளை விட இந்த ஓலை வலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆள் நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், போட்லேருந்து இப்போ மீனை பாருங்கங்க, செம்மாங்க, சூப்பருங்க. எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க பாருங்கள் இந்த வலையை விட்டு. ஸோ இனிமே வந்து இது வந்து ஒரு பாடு வச்சு பிடிச்ச மீன்கள், இப்போ அடுத்த பாடுக்கு வந்து இப்போ இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ இழக்கிறாங்க பாருங்கள். இதுதான் இப்படியே சுற்றி வளைச்சி வந்து அந்த ஓலையை வந்து சுற்றி வளைச்சிருவாங்க. வலையும் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ அதுலேருந்து கரெக்டாக வலை எப்படி வைப்பாங்கன்னா, மீன் கரெக்டாக வாழ்ந்து எந்த பக்கம் ஓடுமோ அதுக்கேற்ற மாதிரியே தான் வலை வச்சுருப்பாங்க. ஸோ அது வர்ற மீன்கள் வந்து எந்த பக்கம், அதாவது இந்த இதை வலையை பார்த்துட்டு மிரண்டு கரெக்டாக எங்கே ஓடுமோ, இந்த பாருங்கள் நேராக பாருங்கள், இங்கே தாங்க வலை வச்சுருக்காங்க. அந்த குழிக்குள்ளே தான் வந்து வலையை வச்சுருக்காங்க. மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஓலை வலை தான். அது வந்து வலை இருக்காது, அது அந்த ஓலை மட்டும்தான் இருக்கும். இதை பார்த்து மிரண்டு தான் போவோம். இப்போ வலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுவே ஒரு பெரிய கஷ்டமான வேலைங்க. ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி சின்ன தூரம்லாம் கிடையாது இந்த வலை. எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நீளத்துக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலேயே கூட வரலாம். அப்போ அவ்வளோ தூரத்தை நம்ம வந்து சுற்றி வளைச்சி தான் இந்த மீனை வந்து பிடிக்கணும். அப்போ இங்கே வந்து உள்ளே வந்து பாருங்கள், மொத்தம் போட்டில் மட்டும் 3 பேர் நிற்கிறாங்க. மீனுமே வந்து அருமையான மீன்கள், நல்ல மீன்கள் வந்து ஓரளவுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீன் பிடிப்பாங்க, சில நேரங்களில் ஒன்றுமே கூட இல்லாமல் இருக்கும். பட் எனிவே வந்து ஃபிஷர்மேன் லைஃப்பில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் ஒரு சவாலான விஷயங்கள் தான். இதை சோர்வடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்ல நேரங்கள் நிறையா அந்த மீன்பிடி நேரங்களாக இருந்துச்சுன்னா நல்லாவே மீன்கள் வந்து மாட்டோம். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக மீன் கிடைக்கும், இல்லை மீன் கிடைக்காமல் இருக்கும். பட் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து நம்ம இதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மீன்கள் நிறையாவே பிடிக்கலாம். இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு எல்லாமே அப்படி நெருக்கி கொண்டு வராங்க. கொண்டு வந்து கரெக்டாக அந்த எங்கே வலை வச்சுருக்காங்களோ அதோட அந்த எட்ஜஸோடு வந்து வச்சு எடுத்துருவாங்க. ஸோ அங்கேருந்து அப்புறம் வலையை எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா பாறை மீன் வந்து தங்குங்க, அதாவது வந்து போகும். இதிலெல்லாம் போன சீசனுக்கு, அதாவது நான் சொல்கிறது 2020 ஜூன் ஜூலைலலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பாறை பிடிச்சிச்சு இந்த இடத்துல. நம்ம கையில் வந்து தும்போ கட்டையோ வச்சுருந்தா வீசி இழுத்தாலே பாருங்க, ஆனால் எதிர்காத்து இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா வானீர் ஓடும் அந்த டைமில். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மீன்கள் எப்பயுமே பஞ்சம் இருக்காது இந்த இடங்களில். ஏன்னா உங்களுக்கு இந்த விழுந்து கிடக்கும் பாறை, கம்பி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீன்கள் வந்து அதோட கூடு மாதிரி நினச்சி வாழ்கிற இடங்கள் தான். இங்கெல்லாம் வந்து கொடுவாக வந்து சொல்லவே வேணாம், அவ்வளோ கொடுவாக இறங்கும். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே மீனை வந்து விரட்டி அதை மிரளை வச்சு வந்து பார்த்திங்கன்னா வலைக்கில் வந்து கொண்டு போயிருக்காங்க. எப்படி அடிக்கிறாங்க பாருங்கள், செம்மாங்க, சான்ஸே இல்லைங்க. ஸோ இந்த அவங்க அடிக்கிற இந்த சவுண்டுக்கும் அந்த அவங்களோட அசைவுகளுக்கும் எல்லா மீனும் மிரண்டு நேராக வந்து அதுக்கு அந்த
வலைக்குள்ளே தான் ஓடும். ஸோ பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டாங்க, ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணிட்டாங்க. இந்த பாருங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வலைக்கு உள்ளே பக்கமாக போயிட்டாங்க. ஸோ இனி இந்த ஓலைக்கு வந்து வேலையில்லை, இந்த அதோட மடியை அந்த அந்த ஸோ அந்த சுருக்கு மடியை தான் இனிமேல் நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி தான் மேலே தூக்குவாங்க. ஸோ தூக்கும் போது நமக்கு மீன்கள் இருக்கா இல்லையாங்கிறது நம்ம கிளியராகவே பார்க்கலாம். ஸோ அந்த சைடில் தெரிகிறதா தாங்க உங்களுக்கு புதுசாக கட்டிகிட்ருக்கிற ட்ரெயின் பிரிட்ஜு. ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதில் வந்து ஆக்சுவலாக ரெண்டு தண்டவாளம் வருது. இப்போ வந்து இப்போ இருக்கிற பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்டவாளம் தான் வருது. இப்போ புதுசாக கட்டுறதுல வந்து ரெண்டு தண்டவாளம் வருது, அதுவும் எலக்ட்ரிக் லைன் வேறு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இனி பாம்பன் அதாவது ராமேஸ்வரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ட்ரெயின் ரன்னிங்கில் இருக்கும். ஒரு ட்ரெயின் வர டைமுக்குனாலும் இன்னொரு ட்ரெயினுக்கு கிராசிங் அந்த மாதிரி இஷ்யூலாம் மோஸ்ட்லி இருக்காது. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா தடையில்லாமல் ட்ரெயின் வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ உண்மையிலே நமக்கு ஒரு நல்ல விஷயந்தான். நானே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து இந்த கோயிலுக்கு வரவங்க தான் அதிகமாக இருந்தாங்க. ஸோ அதாவது டூரிஸ்ட்டு அதாவது ட்ரிப்பு என்ஜாய் பண்ணுறவங்க அந்த மாதிரி வரதெல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இப்போ ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா பைக் ரைடர்ஸு குரூப்பாக கேங்காக வரவங்க அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் எப்போயுமே ஓரளவுக்கு ராமேஸ்வரம் நல்ல க்ரௌடாகவே இருக்குது, நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் மாறுது. ஸோ கவர்மெண்ட்டுமே அதுக்கேற்ற மாதிரி நல்லா சப்போர்ட் பண்ணி சில சில விஷயம் அதாவது டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை வந்து க்ரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. போட்டிங் அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், பார்க்கு பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அரியமான் பீச்லாம் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குங்க. அதாவது வெளியிலேருந்து வரவங்களுக்கு அப்படி ஒரு பீச் வந்து மோஸ்ட்லி பார்க்க முடியாது. நல்ல மண் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஏன்னா நம்ம ஏரியாலேயே அழகான பீச்சுங்கிறது அரியமான் பீச்சு தான். மற்ற எல்லா கடற்கரையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிலப்பரப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ தனுஷ்கோடி கடலுமே நல்லா இருக்கும், ஆனால் அது வந்து ரொம்ப தாவு கடல்னு சொல்லுவோம். தாவு கடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் நம்பி இறங்கிடக்கூடாது. ரொம்ப மோசமான கடல் இருக்குது தனுஷ்கோடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மடியை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு கிளியராக வந்து ஏன்னா கொஞ்சம் தூரமாக இருக்கனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு விசிபிலிட்டி கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு கேமராவோட என்ன தான் ஜூம் பண்ணாலும் அந்தளவுக்கு கிளியராக தெரியாது, ரொம்ப டிஸ்டன்ஸ் அது அதிகம். ஓரளவுக்கு வாங்கிட்டாங்க, மீன்களுமே இருக்குது. ஸோ அந்த மடி வாங்குறதே தெரியும், ஏன்னா மடியில் இதில் மீன் இல்லைன்னா சும்மா நம்ம நார்மலாகவே எடுத்து போட்டுருவாங்க. மீன் இருந்தால் இந்தளவுக்கு கேர்ஃபுல்லாக வாங்குவாங்க. பரவாயில்ல, இன்றைக்கி வந்து இவங்க கஷ்டப்பட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே மீன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பிபி ஃபிஷிங் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிபி ஃபிஷிங். தேங்க்யூ.